ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வந்த ஒரு மெகா தொடரானது கூடிய விரைவில் முடிவடைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் முடிவடைய நிலையில் இன்னொரு குட் நியூஸும் வெளியாகிருக்கு. அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோன்னு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் ரொம்ப சூப்பராக ஒளிபரப்பாகிட்டு இருந்த சீரியல் தான் செம்பருத்தி. ஜீ தமிழ் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர சீரியல் செம்பருத்தி. இந்த சீரியலில் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான் டானு அந்த சீரியலோட டைமிங்க்கு கரெக்டாக போய் டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. அந்தளவுக்கு அந்த சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள். கார்த்திக் ராஜ் அப்படின்னு சொன்னாலே ஆதி பார்வதி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் ஸ்ட்ராங்காக இடம் பிடித்தவர் தான் நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள். ஸோ கார்த்திக் ராஜ் அவர்களுக்காகவே அந்த சீரியலில் பார்க்குற பலரும் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இப்பவும் இருந்துட்டு தான் போகிறாங்க. இப்பவும் இருந்தாலும் அந்த சீரியலில் கார்த்திக் ராஜ் அவர்கள் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக யூடியூப் பிரபலமான அக்னி அவர்கள் நடித்து வந்தார். அவருக்கு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை அப்படின்றத சொல்லி ஆகணும். ஸோ சமீபத்தில் ஆதி பார்வதி அப்படின்ற கேரக்டரை பார்க்குறதுக்காகவே சீரியலில் அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அந்த ரொமான்டிக்கான காட்சிகளை பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு காட்சிகள் எல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த சீரியலானது இப்போ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே ஒரு 2-3 வீக்ஸில் முடிவடைய இருக்கிறதாக தகவலானது வெளியாகி வருது சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் முடிவடைந்த கையோட ஆதி பார்வதி அப்படின்ற கேரக்டரை மீண்டும் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான மிக பெரிய ஒரு சந்தோஷமான இந்த ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் பலரும் சொல்லிட்டு வராங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த சீரியலுடைய டிஆர்பியானது இப்போது எந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சமீபத்தில் எப்படி இருந்ததோ அதே டிஆர்பியை பிடிக்கணும் அப்படின்றதுனால செம்பருத்தியை செட் முடிவு பண்ணி ஆதி பார்வதியை மீண்டும் நம்ம கொண்டு வரலாம், அதாவது பார்ட் 2ல இல்லை அப்படின்னா வேறு ஒரு சீரியலை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பக்கத்தில் இன்று ரொம்பவே வைரலாகி வருது. ஸோ இந்த தகவல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.